நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க. அதாவது இது எதற்காக சொல்கிறேன்னா, எம்டி வந்து ரிலீஸ் ஆகிட்டார். அதே மாதிரி சென்னையில் வந்து நிறைய பத்திரிகையாளர் வந்து பேட்டி எடுக்கும்போது பேட்டி எடுக்க மறுத்து விட்டனர். அதாவது போலீஸ் வந்து அனுமதி தரல. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா, அவர் வந்து இரு கைகளை கூப்பி வெற்றி சிம்பிளை வந்து காமிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக மக்களுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை வந்து நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அவர் இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து போக போகிறாரு. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக தெரிகிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா, முதல் விஷயமாக நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து அந்த ஆப்பு இப்போ வந்து விளம்பரம் இல்லாமல் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பை சரி பண்ணி அந்த ஆப்பை வந்து மீண்டும் ப்ளே ஸ்டோரில் கொண்டுட்டு வரதுக்காக அவர் முயற்சி எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. முக்கியமாக வந்து மக்களுக்கு வந்து சேர வேண்டிய தொகையை வந்து நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் நண்பர்களே. உண்மையாகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம இந்த செய்திக்காக தான் நம்ம காத்திருந்தோம். நிச்சயம் அவர் வந்து இனிமேல் வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுப்பாரு. அதில் எந்த வித மாற்றமும் இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக இன்று மாலை அல்லது நாளை காலை வந்து பார்த்தோன்னா அவர் கோயம்புத்தூருக்கு போய் அவர் வழக்கமான பணிகளை வந்து மேற்கொள்வார் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆனவுடனே சென்னையில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்து அவர் செல்ல இருப்பதாக அதுவும் தகவல் வெளியாகி உள்ளது. பெரும்பாலும் வந்து அவரை வந்து பேட்டி எடுக்கும்போது அவர் வந்து போலீஸ் வந்து நெருங்க விடலை அப்படின்ற மாதிரி தான் தெரிகிறது. பேட்டிங் கொடுக்கக்கூடாதான், அதால் வந்து அவங்க வந்து யாருக்கும் எதுவும் பேட்டி கொடுக்கல. குறிப்பாக வந்து மைவித்ரி ஆர்ட்ஸுக்கு உறுதுணையாக இருந்த யூடியூபர்ஸுக்கு வந்து நன்றி தெரிவித்திருக்கிறார் நண்பர்களே. உண்மையாக சொல்கிறேன், இது ஒரு மிக ஒரு சந்தோஷமான செய்தி. ஏன்னா நாமளாக வந்து பார்த்தோன்னா முன்பு, அதாவது முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமது மைவித்ரி ஆர்ட்ஸுக்கு நம்பகத்தகமான வீடியோக்களை, நம்பிக்கையான வீடியோக்கள் தான் போட்டுட்ருக்கோம். குறிப்பாக நாங்களாம் மைவித்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள்ன்றதுனால மைவித்ரி ஆர்ட்ஸுக்கு ஆதரவாக தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஒருபோதும் நாங்கள் வந்து நெகட்டிவாக வீடியோ போட மாட்டோம். ஏன்னா நான் வந்து மைவித்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்ன்றதுனால, அதேமாரி அதனால் வந்து பலன் பெற்றுள்ளதனால நாங்களாம் வந்து எப்பயுமே மைவித்ரி ஆர்ட்ஸுக்கு சப்போர்ட்டடாகவும், அதேமாதிரி வந்து மைவித்ரி எம்டிக்கு ஒரு உறுதுணையாகவும் இன்று காலகட்ட வரைக்கும் நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் அந்த பதிவு மூலமாக தெரிவித்துக்கொள்கிறோம். இது மட்டும் இல்லாத நிறைய யூடியூப் சேனலும் நிறைய விதமான மைவித்ரி ஆர்ட்ஸுக்கு ஆதரவாக நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவர்களுக்கெல்லாம் வந்து நன்றி தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உண்மையாக சொல்கிறேன், இது ஒரு ரொம்ப சந்தோஷமான நாள். இந்த 4/10/2024ன்றது, ஏன்னா இவ்வளோ நாள் எதிர்பார்த்த ஒரு நம்பகத்தகமான ஒரு செய்தி வந்து இன்றைக்கி தான் வந்திருக்குது. உண்மையாக சொல்கிறேன், நாங்களாம் வந்து மனசே விட்டுட்டோம், எப்படாது இவர் வெளிவர போகிறாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து டிலே ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப அப்செட் ஆகிட்டோம். அதே மாதிரி வந்து எங்களுக்கு இருக்கிற உறுப்பினர்களும் நாங்களாம் வந்து நம்பிக்கையோடு வைத்திருந்தோம், எங்கள் கண்ட்ரோலில் வைத்திருந்தோம். சரிங்களா, வருவாங்க கண்டிப்பாக, நம்ம தொகையை வந்து தருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எப்பயுமே நமது எம்டி வந்து நம்மளெலாம் கைவிட மாட்டார் அப்படின்ற மாதிரி வந்து நான் எவ்வளோ முறை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் டவுன்லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நம்பிக்கை தர வகையில் ஸ்பீச் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதேமாதிரி எங்கள் வீடியோக்களும் வந்து பார்த்தோன்னா அனைவருக்குமே, மைவித்ரேர்ஸ் அனைவருக்குமே, எங்கள் பகுதியில் இருக்கிற அனைவருக்குமே வந்து நான் வந்து ஷேர் பண்ணேன். அப்பப்போ பார்த்து ஓகே, நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க, கண்டிப்பாக நம்பிக்கை தர வகையில் இல்லது, கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ பேசுகிறதுனால கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை வருது அப்படின்ற மாதிரி தான் வந்து மைவித்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்களாக பெரும்பாலும் வந்து சொன்னாங்க நண்பர்களே. எனவே நிச்சயம் வந்து இனிமேல் வந்து நம்ம மைவித்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு நல்ல காலம்தான். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டோம், இனிமேல் வந்து கண்டிப்பாக கஷ்டப்படுறதுக்கு வந்து நமது எம்டி வந்து விட மாட்டார். ஏன்னா வந்து இப்போ தெரியுது, அவர் வெளியே வந்தோடனே அதான் சொல்கிறார் அவர். சரியா, இரு விரல்கள் அந்த நம்ம என்ன சொல்கிறது, வெற்றி சிம்பிள்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி காமிச்சு முதல் எடுத்தோடனே உறுப்பினர்களுக்கும், அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க குடும்ப உறவுகளுக்கும், அடுத்து உறவினர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து நாங்கள் வந்து கண்டிப்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின் தான் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான்
நமக்கு வந்து அந்த யூடியூபர்ஸ்க்கெலாம் ஒரு சில யூடியூபர்ஸ் சேனல் பேர் சொல்லி அவர் வந்து பார்த்தோன்னா நன்றி தெரிவித்திருக்கிறாரு. உண்மையாக அது வந்து ஒரு நல்ல விஷயம் நண்பர்களே. நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். இனிமேல் எல்லாம் நம்மளுக்கு நல்ல காலம்தான். மேலும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. இனிமேல்னாச்சும் வந்து பார்த்தோன்னா யாரையும் வந்து எந்த ஃபோன் காலும் வச்சு தொந்தரவு பண்ணாதீங்க. கண்டிப்பாக இனிமேல் நடக்கிற விஷயம் கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நமது எம்டி ரிலீஸ் ஆவாங்காட்டியும் யார் யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் பதிவிடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி எப்போ எம்டி வருவார் எப்போ எம்டி வருவார் இதே வேலையாக இருந்தனர். இப்போது என்ன கூட வந்து பார்த்தோன்னா தூத்துக்குடியிலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி எப்போ எம்டி வருவார், போன வாரம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ கூட போட்டிருப்பேன், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் இருக்கிற நண்பர் கூட நிறைய முறை வந்து எனக்கு கால் பண்ணி எப்போ எம்டி வருவார், வந்தால் கொஞ்சம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக இப்போ நான் தெரியப்படுத்தவே இல்லை, ஏன்னா தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சிச்சு எம்டி வந்து வெளியே வந்துட்டாருன்னு. தமிழ்நாடு இந்தியா உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக எம்டி நமது சக்தியானந்த் எம்டி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டாருன்னு நிச்சயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இனிமேல் வந்து நமது வளர்ச்சி மட்டும் இல்லாமல் நமது கம்பெனி வளர்ச்சிக்கு நம்ம கொஞ்சம் உறுதுணையாக இருக்கணும். என்னென்ன மாற்றங்களை வந்து நமது மயவைத்திரி அரசு நிறுவனத்தில் வந்து கொண்டுட்டு வராங்களோ கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வந்து சப்போர்ட் பண்ணால் தான் நிறுவனமும் வளரும் நாமளும் வளருவோம். எனவே அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அமலுக்கு வருமா இல்லை வந்து ஏதாவது ஆலோசனை பண்ணுவாங்களான்னு சொல்லி கண்டிப்பாக தெரிய வரும். ஜூம் மீட்டிங்லாம் நடக்க போகுது. அப்போ வந்து ஒரு ஒரு விஷயமும் நமக்கு என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு நிச்சயம் எல்லாருக்குமே தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க. அதேமாதிரி ஜோனல் ஆஃபீஸ்லாம் வந்து கண்டிப்பாக திறப்பாங்க. திறக்கும்போது அங்கே உறுப்பினர்கள்லாம் கூடுவாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக மீட்டிங்கில் என்னென்ன விஷயங்களும் வந்து எல்லா விஷயம் வந்து ஒன் பை ஒன்னாக வரப்போகுது. நிச்சயம் வந்து பார்த்தோன்னா நமது எம்டி வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எனக்கு என்னவோ ஐடியா தோணுது இந்த கண்டிப்பாக எம்டி ஃபார்ம் சேனலில் அவர் வந்து கண்டிப்பாக பேசுவார் அப்படின்னு. ஏன்னா நேரடியாக தான் பேசக்கூடாது, பட் இருந்தாலும் சேனலில் பேசலாமா என்னான்னு தெரியல, அது லீகல் பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஸோ இதாக இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து நம்மளை வந்து அவரை கண்டிப்பாக நிச்சயம் சந்திப்பார், எல்லா விஷயமும் வந்து சொல்வார். நண்பர்களே, இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டால் இனிமேல் நமது மயவைத்திரி ஆர்ட்ஸில் நடக்கிற அனைத்து விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா அப்டேட்டாக உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து நம்ம சேனலில் வந்து பதிவிட போகிறோம். கண்டிப்பாக தவறாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம் நண்பர்களே. நன்றி.